வாழ்க்கை குறித்த ஒரு தீர்மானம். நான் நிச்சயத்தோடு ஓடுகிறேன், நான் நிச்சயம் இல்லாமல் ஓடவே மாட்டேன். அது எல்லாருக்கும் ஒரு அறிக்கை. ஹலேலூயா. நான் ஓடுறேன் பத்தியெல்லாம் நிச்சயத்தோடு ஓடுகிறேன். ஓடுகிறது அதனுடைய வாழ்க்கையை ஓட்டத்தை தான் அங்கே சொல்லியிருக்கிறது. ஓட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ஓட்டத்தை ஜெயமாய் நம்ம ஓடி முடிக்கணும். ஓட்டமே ஜெயமாய் நாமும் ஓடியே முடிக்க, ஓட்டமே ஜெயமாய் நாமும் ஓடியே முடிக்க, ஒவ்வொரு தினமும் புதிய பலன் அடைவோம். பாவசாபங்களும் புவியாசையும் ஜெயித்தோ, பாவசாபங்களும் புவியாசையும் ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓட்டமே ஜெயமாய் ஓடிய முடிக்க, ஒவ்வொரு தினமும் புதிய பலனடை முடிக்கணும். அதை அல்லேலூயா. முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயத்தோடு நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓட, நிச்சயம் இல்லாமல் ஓட மாட்டேன். நமக்கு ஒரு ஆழ்ந்த நிச்சயம். அல்லேலூயா. ஓட வேண்டும். நின்று கொண்டிருக்கக்கூடாது. அதாவது ஒரு மனுஷன் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான், அது ஒரு நிலை. அவன் எழும்பி உட்கார்ந்திருக்கிறான், ரெண்டாவது நிலை. மூன்றாவது நிலை, அவன் நேசிறான், நிற்கிறான். அப்புறம் அவன் நடக்கிறான், அது ஒரு நிலை. ஓடுகிறது இன்னொரு நிலைமை நிலை. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யுங்க? ஓடுங்க. ஹலேலூயா. அந்த ஓட்டம் கொஞ்சம் கடுமையான ஓட்டம். ஹலேலூயா. ஜீவன் தப்ப ஓடு. லோத்துக்கு ஆண்டவர் சொல்றார், லோத்து தாமதித்து கொண்டிருக்கும் போது கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து நீ என்ன செய்ய? ஜீவன் தப்ப ஓடு. அல்லேலூயா. ஓட வேண்டும் என்று ஆண்டவர் தெய்வஜன் கட்டளையிட்டு. இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ ஜீவியம் படுத்து தூங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையா இருக்கிறது, எழுந்து உட்கார்ந்திருக்கிற வாழ்க்கையா இருக்கிறது, நின்று கொண்டிருக்கிற வாழ்க்கையா இருக்கிறது, நடக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது, ஓடுகிற ஒரு அனுபவத்துக்கு வரவில்லை. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடவில்லை. ஓடுனா போதாது. விரைந்து பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தை எப்படி ஆயிரும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடும் முயற்சியோடு கூட, இச்சை இடக்கத்தோடு கூட பந்தயத்துக்கு ஓடுகிற எவனும் இச்சை இடக்கத்தோடு ஓடுகிறான். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாய் அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஓட வேண்டும். அவன் ஜீவன் தப்ப ஓட வேண்டும். ஜீவன் தப்ப ஓடுகிறவன் பின்னிட்டு பார்க்கக்கூடாது, சமபூமியில் இருக்கக்கூடாது. அந்த மலைக்கு ஓடிப்போ என்று ஆண்டவர் சொன்னார். சொன்ன இடம் அந்த உயர்ந்த ஸ்தலத்துக்கு அவன் ஓடி போகணும். ஹலேலூயா. உன்னதமான ஸ்தலத்துக்கு, உயர் ஸ்தலத்துக்கு. ஹலேலூயா. அதுதான் மலை என்று சொல்லியிருக்கிறது. உயர்ந்த இடம்தான் மலை. அந்த காலத்தில் லோத்து தப்புறதுக்கு வேண்டி மலைக்கு ஓடி போக சொன்னார். இன்றைக்கு தேவபிள்ளைகளாகி நம்மை அந்த கண்மலையாகி கிறிஸ்துவை நோக்கி, ஹலேலூயா, அவர் நம்முடைய ஓட்டத்தை இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கணும், இயேசுவை நோக்கணும், நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடணும். அல்லேலூயா. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும். ஆமீன். ஆகையால் நிச்சயம் இல்லாமல் நான் ஓட மாட்டேன், நிச்சயத்தோடு தான் ஓடுகிறேன் என்கிற ஒரு உறுதிப்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஒன்றை நான் பெற்றுக்கொள்ளுவேன். இந்த ஓட்டத்தின் முடிவில், அல்லேலூயா, ஆமே, ஓட்டத்தின் முடிவிலே ஒரு பெரிய பந்தய பொருள் ஒன்றை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆமேன். பவுல் சொல்லும் போது, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக
வைக்கப்பட்டிருக்கிறது அந்நாளிலே அதை எனக்கு